ஒரு நாலஞ்சு பேர் அசலூர்காரனை ஏற்பாடு பண்ணிட்டு. வெளியூர்காரனுக்கு டாக்டர்மா இவங்க தான் தெரிய வேண்டாமா? இழக்கணுமே டாக்டர்மாவை தெரியாதா? அடே காதல் ரெண்டு வச்சிருப்பாங்க. என்ன பூவா? அட கூட தலையா. அடே காதல் ரெண்டு கம்பி மாதிரி மாட்டி வச்சிருப்பாங்க, கழுத்துல ஒண்ணு தொங்கும், அவங்க தான் டாக்டர்மா. நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டீங்க. நேரா ஆஸ்பத்திரிக்கு போய் அந்த டாக்டர் அம்மாவை கோணிப்பையில போட்டு கட்டி பிரசரண்டையா விட்டு ரைஸ் மில்ல கொண்டு வந்துருங்க. நல்ல ஏற்றுமதி சொல்றது. என்னட்டம்மா வச்சு வச்சு பாக்குறீங்க? எனக்கு பேரு ஸ்டெதாஸ்கோப். என்ன கோப்பு? ஸ்டெதாஸ்கோப். கொஞ்சம் ஒண்ணு ஆமா, எங்க கூட்டிட்டு போறீங்க? ஆஹா, நீங்க இங்கே உட்காந்துருங்க, நான் உங்களை டெஸ்ட் பண்ணிட்டு வரேன். நான் வரக்கூடாதா? ஆஹா சரி. தப்பு கோப்பா, தப்பா தான் இருக்கு. அது ஆச்சு, என்ன தங்கு தங்குன்னு கேக்குது? இதுக்குள்ள ஏன் சுத்தியில வச்சான்? ஏன் வச்சானோ நமக்கு என்ன? என்னடா கோணியோட நிக்கிறீங்க? யாரடா நீங்க? என்னங்கடா ஒட்டுமொத்தமா நாலு பேர் வந்திருக்கீங்க, என்னடா பண்ண போறீங்க? இது வரைக்கும் நாம போட்ட திட்ட ஏதாவது வீணாயிருக்கா? பிரசிடண்ட் ஐயா, நான் சொன்னபடி கொண்டாந்து வச்சுட்டேன், இனிமே உங்க சாமர்த்தியம் தான். இங்கேயும் கூட பிடிச்ச என்னடா அர்த்தம்? உனக்கு இல்லையா இல்ல அவருக்கு? பின்ன ஏறா ஓட பண்றான? போடா, போய் ஒரு பாயிண்ட் லகாணி கொண்டாந்து போடு. உனக்கும் பிரசிடண்ட் ஐயா நினைப்பு. போடா. டாக்டர் அம்மா நெடியாதீங்கோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களை நெடிய வைக்க போறோம். ஏங்க சீக்கிரம் ஆரம்பிங்க, ஊருக்குள்ள போய் நான் அஞ்சாறு பேரை கூட்டி வந்துடுறேன். இருக்கியா? நீங்க தான் கெடுத்தீங்கன்னு சாட்சி வேண்டாமா? ஓ, சாக்கு முட்டை அவுத்து விட்டு போயா? என்னங்க இறக்கம் இல்லாம பேசுறீங்க? இதை கூட ஒத்த கையில அவுத்து விடணுமா? சீக்கிரம் ஐயா. அடக்க கம்மிருங்க. ஏறுங்க பொண்டாட்டி, நீங்க எப்படி இருப்புள்ள? அடச்சி, நீ ஒரு மனுஷனாட்டம். ஐயா, ஊர்ல உள்ள பொம்பளைங்க எல்லாம் கூட்டி கொடுத்த, இப்போ பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டியா? மூஞ்சில சாணியை கரைச்சு விட்டேன். Thank you.
என்ன தொடாத, நான் யாரு தெரியுமா? யாரு? 15 வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பா அம்மாவ கொடூரமா குத்தி கொலை பண்ணியே, ஞாபகம் இருக்கா? ஓ, அந்த பொண்ணாணி? ஆமா. அதுக்கு என்ன இப்ப பழி வாங்க வந்தியா? உன்ன பழி வாங்கணும்னு வந்திருந்தா இங்க வந்த அன்னைக்கே நீ யாருங்கிறத இந்த ஊருக்கு சொல்லியிருக்க. அவ்வளவு ஏன்? பரமசிவத்தை நீதான் கொன்னேங்கிற உண்மையை முத்துக்கிட்ட நான் சொல்லியிருந்தா உன்ன அங்க அங்கமா வெட்டி போட்டுப்பாரு. இப்ப என்ன சொல்ற? அப்பத்தா, என்னை பத்தி வெளியில யார்ட்டையும் சொல்லிடாத, ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், மன்னிச்சிரு. எங்க அப்பனை கொன்னது யாருன்னு தான் இதுவரைக்கும் தேடிக்கிட்டு இருந்தேன். அறிவு கட்டத்தில் பேசுறீங்க எல்லா தகப்பனும் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், அவனுக்கு புள்ள பிறக்கணும், அந்த பேர பிள்ளைய சாமடியில வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா மருமகனையே கொலை பண்ணி பொண்ணை விதவையாக்கின முதல் தகப்ப நீதான்ப்பா. உன்னை வேற யாரும் காட்டி கொடுக்க வேணாம். நீ யார் இந்த ஊருக்கு நானே சொல்ல போறேன். அப்பா ஒரு கொலகார, அவனை விடாதீங்க. அந்த டாக்டரையும் அவர் மனைவியையும் கொலை செஞ்சது எங்க அப்பா தான். பரமசிவத்தை கொண்டது எங்க அப்பா தான். என் புருஷனை கொண்டது எங்க அப்பா தான். அவனை உயிரோட விடாதீங்க. போயிடுங்க.